ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கௌதம். வெல்கம் டு மங்கி ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக, அதுவும் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்மளால் கண்டிப்பாக வீட்லேயும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே நம்மளால் வீட்டில் செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ள வரப்போகலாம். இப்போ வானொலியில் என்ன சேர்த்துக்கலாம்? இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறோம், கிராம்பு சேர்த்துக்கிறோம், ஏலக்காய் சேர்த்துக்கிறோம், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது அந்த ஏலக்காயை உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெயில் போட்டதும் ஏலக்காய் வெடிச்சிரும். இப்போது வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு பருக்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. வதக்குனதெல்லாம் ஆறுறதுக்குள்ள நம்ம தக்காளி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே நல்லா சூப்பராக அரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ வானொலியில் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிருச்சு ஃபுல்லாகவே. இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகம் பொரியட்டும். இப்போ சீரகம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி ரொம்பவே சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. நம்ம போட்ட பட்டர் பாருங்க எந்த அளவுக்கு தக்காளியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தனியா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த பொடி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம்.
சக்கரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இந்த சக்கரை இப்போ நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற பன்னீர் துண்டுகளை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா 2 நிமிஷம் சரியாக வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, பட்டர்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சரியாக 2 நிமிஷம் மூடி போட்டு வெந்தாலே போதும். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ மல்லி இலை தூவிக்கிறோம். மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு நான்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் சப்பாத்தியை கூட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் நான் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.